சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கரூர் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகளுடன் திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், தற்போதைய ஆலோசனை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டம் தொகுதி வாரியாக ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைய ஆலோசனை தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இறுதி நாள் ஆலோசனை கூட்டமானது இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் தொடங்கியிருக்கிறது. இறுதி நாளான இன்று காலை திண்டுக்கல் மற்றும் கரூர் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் திமுகவினுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவானது ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறது. கடந்த 24ஆம் தேதி தொடங்கிய இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஆலோசனைக் கூட்டத்தில் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் தொடங்கியிருந்த நிலையில் இன்று இறுதி நாளான காலை கரூர் மற்றும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதேபோன்று மாலையில் காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் கலந்த ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஆலோசனை நடைபெற்றிருந்த நிலையில் கடந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நாடாளுமன்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு மீண்டும் ஒதுக்கக்கூடாது என்று நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கரூர் நாடாளுமன்ற தொகுதியானது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இந்த முறை அங்கிருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி ஜோதிமணி மீது திமுகவினுடைய நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர். அந்த அதிருப்தியை இன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் தெரிவிக்க இருப்பதாகவும் நிர்வாகிகள் சிலர் நம்மிடம் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே கடந்த முறை ஒதுக்கியது போன்று இந்த முறை கரூர் நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடாது, குறிப்பாக ஜோதிமணிக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடாது என்பதனை நாங்கள் உறுதியாக தெளிவுபடுத்த இருக்கிறோம் என்ற கருத்தையும் அவர்கள் சொல்லிவிட்டுதான் உள்ளே சென்றிருக்கிறார். எனவே ஏற்கனவே நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட அதேபோன்று மதுரை உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு மீண்டும் ஒதுக்கீடு செய்யக்கூடாது என்ற கோரிக்கையை வைத்திருந்த நிலையில் இந்த முறை கரூர் நாடாளுமன்ற தொகுதியையும் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடாது என்பதை திமுகவினுடைய நிர்வாகிகள் வலியுறுத்த இருக்கின்றனர். அதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகளும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களிடமும் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவானது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள், வெற்றி வாய்ப்புகள் மற்றும் உறுப்பினருடைய செயல்பாடுகள் உள்ளிட்ட தொடர்பான விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் இந்த குழுவானது வழங்கியிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக மாலையில் புதுவை மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறது. பாலவேல், நன்றி பாண்டியராஜ். விரிவான விவரங்களை பதிவு செய்து மிக்க